அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, மன அழுத்தம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மன அழுத்தம். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு நார்மலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கும் போது மன அழுத்தம் வந்து ஏற்படாது. அவங்களுக்கு பிடிக்காமல் ஏதோ ஒரு ரியாக்ஷன் வந்து ஏற்படுறப்போ உடம்பு வந்து ஒரு ஃபிசிக்கலாகவோ எமோஷ்னலாகவோ இன்டலெக்ட் ரீதியாக வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது தான் வந்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. அதை ஒரு சில பேர் வந்து ஈஸியாக எடுத்துக்குவாங்க, ஒரு சில பேரால் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அவங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மன அழுத்தம்னால ஒரு நெகட்டிவ்ஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்து நம்ம உடம்பு வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படும். அவங்க வந்து இப்போது ஒரு மன அழுத்தத்து மூலியமாக அவங்களோட சிச்சுவேஷன்ஸை வந்து ஒரு மாறுதல், ஒரு மாற்றிக்க வந்து ஏற்படுவாங்க. ஒரு சில பேர் வந்து அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறனால ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸுமே வந்து ஏற்படும். இது ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேர் வந்து சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாசிட்டிவான சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸாம் வந்து பக்கத்தில் வரும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும். இது வரலைன்னா அது வந்து அப்நார்மல், ஏன்னா ஒரு எக்ஸாம் வந்து பக்கத்தில் வரும்போது அந்த டைமில் வந்து பயந்து அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ முன்னாடியே வந்து ஒரு பயம் வந்து படித்து அவங்க போய் எக்ஸாம் எழுதும்போது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து ஏற்படும். ஸோ மன அழுத்தம் வந்து ஏற்படுறதுனால ஒரு சில விஷயங்களுக்கு நார்மலாகவே வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி இதுங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நல்லது தான். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக அந்த டைமில் இருந்தால் தான் அவங்களால வந்து படித்து எக்ஸாம்ஸில் வந்து இது பண்ண முடியும். இன்னும் ஒரு சிலது என்ன அப்படின்னா, க்ரானிக்காக வந்து மன அழுத்தத்திலே வந்து இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, முன்ன காலத்துலலாம் வந்து நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க. இப்போது வந்து எங்ககிட்ட வர்றதுலே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா வர்றாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்க வந்து தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது, சாதாரண விஷயங்களுக்கு வந்து டைவர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வர்றாங்க. ஒரு மன அழுத்தத்தில் வந்து இன்றைக்கி கூட இருக்க சிச்சுவேஷனில் வந்து இருக்காங்க. கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருந்து இருந்து அவங்களோட க்ரானிக் ஸ்ட்ரெஸ்லேயே வந்து அவங்க இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி அவங்களுக்கு வந்து நிறையா பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ்னால் உடம்புல வந்து என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பாடியோட ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, மன அழுத்தம் ஆகும்போது இந்த நரம்பு வந்து பாதிப்புக்கு உள்ளாகும்போது என்னென்ன ஏற்படுது அப்படின்னா, இருதயத்தோட அந்த ஹார்ட் ரேட்டு, அப்புறம் ப்ரீத்திங் அண்ட் விஷன், மன அழுத்தம் ஆகும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது. உள்ளாகி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க ஏற்றுக்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும் அவங்க பாடி வந்து. இதனால் என்னென்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்கலாக வந்து ஒருத்தவங்களுக்கு சில பிபி வந்து ரைஸ் ஆகும். ஒருத்தவங்க வந்து மன அழுத்தத்தில் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்டு மசில் பெயின், அதாவது உடம்பு வலி வந்து சம்டைம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹார்ட்லாம் எதுவும் கிடையாது, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு அவங்களோட பேர் பண்ண முடியாமல் அவங்களுக்கு ஒரு நெஞ்சே வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொன்று, ஒரு சில ப்ராப்ளம்ஸை ரிப்பீட்டடாக வந்து அவங்க தாங்கி 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 ரொம்ப எக்ஸாஷன் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த இதே வேணாண்டான்ற அளவுக்கு ரொம்ப ஒரு பிடிக்காத தன்மை, எக்ஸாஷன் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். மைண்ட் ரீதியாக வந்து இவங்களுக்கு என்னெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, ஒரு பயம், பயத்திலே வந்து இருப்பாங்க. அவங்களால வந்து நார்மலாக சிரித்து பேச முடியாது, எப்போவுமே வந்து ஒரு கவலையிலே இருப்பாங்க. டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி, அதாவது பதட்டத்திலே வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவங்கள வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும்போது இதனால தான் வந்து மது அருந்துறது, சிகரெட் பிடிக்கிற பழக்கங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுது. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா, காரணமே இல்லாமல் மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதிகமாக ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தேவையில்லாமல் விஷயத்தில் இன்வால்வ் ஆகிக்கிறது, கேம்பிளிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து தள்ளக்கூடியதாக இருக்காங்க மன அழுத்தம்னால. இதை விட்டு எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ நிறையா வந்து கவுன்சிலிங்ஸ் வந்து கொடுப்போம். ஹோமியோபதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மன அழுத்தம்னால தான் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளும் வருது அப்படின்றதான் வந்து ஹோமியோபதியோட கான்செப்ட். எங்களோட கேஸ் ஸ்டடிங்கில் எல்லாமே வந்து ஒரு நோயின் வர்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அவங்களோட என்ன விஷயத்துக்கு அவங்க மன அழுத்தம் ஆனாங்க அப்படின்னு வந்து நாங்கள் எல்லாமே டீட்டெயிலாக கேட்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மெடிசின்ஸும் வந்து நாங்கள் கொடுப்போம். மைண்ட் ரீதியாக தான் வந்து ஹோமியோபதியில் வந்து மெடிசின்ஸ் கொடுப்போம். அது கொடுக்கும்போது அவங்களோட நோயும் சேர்ந்து குணமாகும்.
ஸோ இப்படி தான் ஹோமியோபதியில் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. இன்றைக்குள்ளதில் முக்கால்வாசி அதுவும் நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி தான் வந்து வர்றாங்க. இந்த மன அழுத்தத்தை விட்டு எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு மொதல் வந்து எக்ஸசைஸ் ரொம்பவே முக்கியம். அதாவது காலையில் வந்து ஒரு 45 நிமிஷம் வந்து உடல் பயிற்சி பண்ணுறது ரொம்பவே அவசியம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரீயாகும். எக்ஸசைஸில் வந்து பார்த்தோன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம பிளட்டு வந்து நல்லா சர்க்குலேஷன் ஆக ஆரம்பிக்கும். இதனால் மைண்டும் ரொம்ப ஃப்ரீயாகி துருத்துருன்னு இருக்க ஆரம்பிப்போம். சோர்வாக இருந்தால் தான் வந்து ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் வந்து உள்ளாகிறாங்க. ஒரே இதை வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க, அவங்களால நார்மலாக ஹாப்பி ஆகாமல் இருக்க, இதெல்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸசைஸ் வந்து உடல் பயிற்சி பண்ணுறது மூலயமா வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா டார்க் சாக்லேட்ஸ், அதாவது சில ஃபுட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். என்ன மாதிரினா டார்க் சாக்லேட்டு, அப்புறம் எக்கு, நட்ஸு, இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மன அழுத்தம் வந்து கொஞ்சம் குறையும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் வந்து ஏதாவது செய்யலாம். ஒரு சில பேர் வந்து ப்ரேயர் பண்ணுறது மூலயமா வந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிக்கலாம், அதை விட்டு வெளியே வரலாம் மன அழுத்தத்துலேருந்து. அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மசாஜ். மசாஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுவுமே வந்து சர்க்குலேஷன் எல்லாமே வந்து இது பண்ணும். ஸோ ஏதாவது ஆயில் மசாஜ் அந்த மாதிரி பண்ணும்போது மன அழுத்தத்துலேருந்து நம்ம ஃப்ரீ ஆகலாம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஏதாவது மரம் அந்த மாதிரி சூழ்நிலையில் ரிலாக்ஸாக வந்து குளிக்கிறது, அந்த மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது மூலயமா மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரலாம். மன அழுத்தத்துக்கு வந்து மெயினாக வந்து எதனால் உள்ளாகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கோல்ஸே இருக்காது, அதாவது எந்த ஒரு இதுவும் இருக்காது. அவங்க பாட்டுக்கு வந்து ஒரே விஷயத்தை யோசிச்சுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு கோல்ஸுமே இருக்காது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்குன்னு லைஃப்பில் வந்து ஒரு கோல்ஸ் செட் பண்ணி அதை வந்து அடையணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரலாம். அதிகமாக வந்து சிரிக்கணும். சில பேர் வந்து இன்றைக்கி இருக்க இதில் வந்து சிரிக்கிறதே வந்து இல்லை. ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சிரிப்பு ஏற்படுமோ அந்த மாதிரி சிரிப்பான சூழ்நிலைகள் இந்த மாதிரி சிரிக்கும்போது வந்து இந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரலாம். வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில பாஸ்டில் வந்து சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் ஏற்பட்டிருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறது, அதை பற்றி யோசிக்கிறது, அதை பற்றி பேசுறது, அது மூலயமா வந்து இந்த மன அழுத்தத்தை விட்டு வெளியே வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் அவங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இதை வந்து நிறைய பேர் செயல்பட்டு நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸும் எடுத்து வெளியே வந்திருக்காங்க ஸ்ட்ரெஸ் விட்டு. மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஹோமியோபதி நிறையா மெடிசன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இப்போ நம்ம கவுன்சிலிங் மூலயமாகவும் மருந்து மூலயமாகவும் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ் விட்டு வெளியே வர்றதுக்கு நாங்கள் ஹோமியோபதியில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இது மூலயமா வந்து மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்களும் ஹோமியோபதி மெடிசன் எடுத்து பயன்பெறலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.